ஒரு 10 நாளைக்கு முன்னால வந்து நான் சட்ட அமைச்சரை பார்த்தேன். அப்ப வந்து முதல்வரை பார்க்கல. தனி அரசு தமிழ் முன்னன்சாரி கருணாசல்லாம் வந்து பேரறிவாளன் பரோலுக்காக சட்டமன்றத்தில் குரல் எழுப்புறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவங்களெல்லாம் பார்த்து நன்றி சொல்லலான்னு வந்தேன். அப்போ சட்ட அமைச்சர் வந்து எங்களோட அந்த நாங்கள் என்னென்ன இது வரைக்கும் முறையிட்டிருக்கிறோம், ஒரு மாதம் பரோல் எதை கொண்டு நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படின்ற விவரத்தெல்லாம் அடங்கிய பேப்பர்ஸ்லாம் கொண்டாந்து கொடுத்தேன் அவர்கிட்ட. எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அறிவு வந்தான்னா வீட்டோட வச்சு ஒரு மாதம் அவனுக்கு பரோல் கொடுத்தாங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வீட்லேயே வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்ற ஆலோசனையில் தான் நான் பரோல் கேட்டேன். அது இவ்வளவு நான் விரைவில் நடக்கும் அப்படின்னு சட்டமன்றத்துலேயும் முதல்வர் வந்து முன்ன அறிக்கை கொடுத்தாரு, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் என்ன நடக்கலையே அப்படின்றதுக்காக கவனப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி மறுபடியும் வந்து சட்ட அமைச்சரை பார்த்தேன். நடந்துகிட்ருக்குமா, கண்டிப்பாக வந்து விரைவில் உங்கள் மகனுக்கு வந்து நல்லதே நடக்கும், நீங்கள் நம்பிக்கையாக போங்க அப்படின்னாங்க. அப்போ முதல்வரை பார்க்கலான்னு போது வழக்கமாக போன வாரம் முன்னே வந்தப்போ மாதிரியே லேட் ஆகிடுச்சு, அவர் கிளம்பிக்கிட்டு இருந்தார். அப்போ அங்கே கேட்கும்போது நீங்கள் சட்டமன்ற வளாகத்திலேயே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் முதல்வரை சந்திக்க வந்தவங்க முதல்வர் உடனே வந்து கூப்பிட்டு வந்து என்கிட்ட இப்போ பேசினார், ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்காரு, விரைவில் உங்கள் பையன் வருவாமா, எல்லா ஆலோசனையும் முடிஞ்சு இருக்கு, நாங்கள் வந்து தருவோம், நீங்கள் நம்பிக்கையாக போங்கன்னாங்க. நான் சொன்னேன், எம்மா எங்கள் வீட்டுக்காருக்கு உடல்நிலை இருக்க இருக்க பாதிக்கப்படுது, அவரை வந்து வீட்டில் வந்து வச்சு வைத்தியம் பார்க்குறதுக்கு முன்னையே நீங்கள் சொன்னதுனால நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்ப்பா, அவன் வராதனால இப்போ நிறுத்தி வச்சுருக்கேன், எனக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொன்னேன். வருத்தப்படாதீங்கம்மா, நிச்சயம் வந்து சீக்கிரம் வருவார், நீங்கள் எல்லாத்தையும் கவனிக்கலாம், நாங்கள் தரோம், நீங்கள் விருப்பப்படி நீங்கள் கேட்டாப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்வரை சந்திச்சது நீங்கள் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நீங்கள் ஆறுதலாகவும் இருக்குது, நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு உறுதி சொல்கிறதுனால நான் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இப்போ திரும்பி போகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் வந்து என் மகனோட வரவை எதிர்பார்த்துருந்தேன். முதல்வர் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த பின்னாடி 26 வருஷம் முடிஞ்சு 27வது வருஷமாக நான் என் பிள்ளைக்காக போராடிட்டு இருக்கேன், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த 27வது ஆண்டிலேயாவது என் பிள்ளை ஒரு மாதம் வெளியே பரோலில் வர்றதுக்கு இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்த ஊடக நண்பர்களுக்கும் நான் நிச்சயமாக வந்து நன்றி சொல்லணும். நான் ஏன்னா எங்கள் தரப்பு நியாயமான போராட்டத்தை நீங்கள் நியாயமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்கு நான் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். என் பிள்ளை வெளியே வந்தான்னா அவனை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு நாங்கள் வந்து ஒரு மாதம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒழுங்காக நாங்கள் வந்து மருந்து திருப்பும் பத்திரமா அவனை நான் திருப்பி சிறைக்கு கொண்டு வந்து சேர்க்கறதா தான் வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். எனக்கு அது போதும், என் பிள்ளை என் வீட்டு வாசப்படியை மெரிக்கணும், அதுக்காக தான் நான் காத்துட்ருக்குறேன். எங்கள் வீட்டுக்காரரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் மகனோட வரவுக்காக தான் அவர் காத்துட்ருக்கிறாரு. என் பிள்ளை ஒரு மாதம் வந்தாவே எங்கள் பாதி உடம்பு நல்லாயிடும். 26 நான் வந்து அதை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். தேதி ஏதாவது குறிப்பிட்டு சொல்லிருக்காங்களா? இத்தனை தேதி வரும்? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் எந்த தேதியும் இல்ல. உறுதியா விரைவில் வருவாருமா, கண்டிப்பா நல்ல செய்தி வரும் உங்களுக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. தேதி இதெல்லாம் குறிப்பிடல. அதனால நான் ரொம்ப நம்பிக்கையா போறேன். எங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமோ, எதிர்கட்சியிலேருந்து எல்லா கட்சிக்காரரும் இப்போ வந்து அறிவோட பரோலுக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய ஆறுதலாக இருக்குது. இந்த 26 பொறுத்தாவது என் மகனுக்கு வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், அவனுக்கான நீதி கிடைக்க போகுது அப்படின்றது நினைக்கும் போது பெரிய ஆறுதலாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாருக்கும் வந்து நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். குறிப்பாக முதல்வருக்கு, நான் வந்து அங்கே வீட்டாண்ட போயிட்டு பார்க்க முடியலன்னு தான் இங்கே வந்தேன். நான் எந்த முன்னேற்பாடும் இல்லை, இருந்தாலும் என்னை வந்து கூப்பிட்டு அவர் சந்தித்து எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் கொடுத்தாரு. அதனால் அவருக்கு வந்து என் பிரச்சனையும் அவர் கேட்டார், உட்காந்து அவர் கேட்டு கவலைப்படாமல் போங்கம்மான்னு அவர் சொன்னார். அதனால் அவருக்கு மீண்டும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சீக்கிரம் என் பையன் என் வீட்டு வாசலை மதிக்கிறத உங்கள் எல்லாருக்கும் வந்து பதிவு கொடுப்பேன் நான்.